வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஊரடங்கு நீட்டிப்பு, பள்ளி திறப்பு தொடர்பாக நாளை காலை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. கூடுதல் தளர்வுகள் வழங்குவது பற்றி அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிகிறார். ஆளுநர் பன்வாரிலால் உடன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. அதிமுகவினர் மீது பழிவாங்கும் நோக்கில் திமுக அரசு பொய் வழக்கு போடுவதாக முறையீடு. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. விதிகளை பின்பற்றாமல் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிப்பதாக புகார். பிரபல சினிமா ஸ்டன்ட் மாஸ்டர் ஜூடோ ரத்னம் வீட்டில் நகை பணம் கொள்ளை. தப்பியோடிய கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் போலீசார். புனேவிலிருந்து சென்னைக்கு 7 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் வருகை. தட்டுப்பாடு நிலவும் மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணி தீவிரம். புளியந்தோப்பில் தரமற்ற அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். ஓ பன்னீர்செல்வம் மீது நடவடிக்கை எடுக்க எம்எல்ஏ பரந்தாமன் வலியுறுத்தல். தவறு கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை என அமைச்சர் தாமோ அன்பரசன் உறுதி. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. பொருட்கள் வாங்க அதிக அளவில் குவிந்த மக்களால் கடை வீதிகளில் கூட்டம். திருவண்ணாமலை நகர்ப்பகுதியில் கொரோனா தொற்று பரவல் அபாயம் அதிகரிப்பு. அவன் இவன் படத்தில் சிங்கம்பட்டி ஜமீனை அவதூறாக சித்தரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. இயக்குநர் பாலாவை விடுவித்தது அம்பாசமுத்திரம் நீதிமன்றம். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகள் தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. எம்பிக்கள் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினால் ஆங்கிலத்திலேயே பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை ஆணை.